உலகின் மிக முக்கியமான பொறியாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் எலிஹூ தாம்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1853 மார்ச் 29 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற மான்செஸ்டரில் ஒரு திறமையான கைவினையர் வகுப்பின் ஸ்காட்ஸ் பெற்றோர்களுக்கு 2வது குழந்தையாக பிறக்கிறார் எலிஹூ தாம்சன். இவர் கூட பிறந்தவங்க 9 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ், அதாவது திறமையான கைவினைஞர்களாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. எலிஹூ தாம்சன் சிறு வயதிலிருந்தே அறிவியல், பொறியியல், இயக்கவியல் இதிலெல்லாம் நிறைய ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1858 ஆண்டு எலிஹூ தாம்சனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கிற மான்செஸ்டரில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிலடெல்ஃபியாவுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. இந்த பிலடெல்ஃபியாவில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் எலிஹூ தாம்சனுடைய அப்பா இவரை படிக்கிறதுக்காக சேர்க்குறாங்க. அங்கே சேர்ந்து எலிஹூ தாம்சன் படிக்க ஆரம்பித்த பிறகு சயின்ஸில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக, அதாவது அறிவியலில் ஒரு திறமையான மாணவனாக இருந்திருக்கிறாங்க. இதனால அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை இவர் தேடி தேடி படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு இவர் இந்த எலிமெண்டரி ஸ்கூலும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக எலிஹூ தாம்சனுடைய அப்பா பிலடெல்ஃபியா சென்ட்ரல் ஹைஸ்கூலில் இவர் சேர்த்துறாங்க. இது அப்போதைக்கு அட்வான்ஸ்டு அகாடமியாக அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அங்கே சேர்ந்து எலிஹூ தாம்சன் படிக்க ஆரம்பித்த பிறகும் அவர் சயின்ஸில் அவருடைய டேலண்ட்டை வெளிக்காட்டி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொறியியல், இயக்கவியல், அந்த மெக்கானிக்ஸ், அதே மாதிரி இன்ஜினியரிங் இதில் கூட இவருடைய ஆர்வத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயம் தான், அதாவது இந்த ஒரு காலகட்டம் தான் இந்த மின்சாரத்துறையானது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. இதனால மின்சாரம் சார்ந்த, இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ந்த நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் அப்போ வெளிவந்த வண்ணம் இருந்தது. ஸோ அந்த சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் எல்லாம் எலிஹூ தாம்சன் நிறைய படித்து எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான விஷயங்களை கூட இவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலே இவருக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லையுமே நிறைய ஆர்வம் இருந்தது. கரெக்டாக இவர் 1870 ஆண்டு இவருடைய 16-17 வயதில் எலிஹூ தாம்சன் அவருடைய படிப்பை இந்த சென்ட்ரல் ஹைஸ்கூலில் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு இவர் மேற்கொண்டு படிக்கலை. அதுக்கு பதிலாக இந்த ஒரு நேரத்தில் இந்த சென்ட்ரல் ஹைஸ்கூலில் வேலை பார்த்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்த எட்வின் ஜேம்ஸ் ஹூஸ்டன், ஸோ அவர்கிட்ட இவர் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. இவருக்கும் 6 வயது தான் டிஃப்ரெண்ட். அதாவது இந்த எட்வின் ஜேம்ஸ் ஹூஸ்டன் 1847 ஆண்டு ஜூலை 9 பிறந்தவர். ஸோ இவரை விட எலிஹூ தாம்சனை விட ஒரு 6 வயது மூத்தவர். ஸோ அவர்கிட்ட இவர் போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. பிறகு இந்த சென்ட்ரல் ஹைஸ்கூல்லே இவருக்கு சயின்ஸ் டீச்சராக வேலை கிடைக்குது. இதனால எலிஹூ தாம்சன் இவருடைய வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவருக்கு 20 வயது கூட கிடையாது. அப்போ இவர் ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இவர் முடிஞ்ச அளவுக்கு டீச்சிங்லாம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. பிறகு இவருக்கு கெமிஸ்ட்ரியில் நிறைய ஆர்வம் இருந்தது, வேதியியலில். ஸோ இதனால் வேதியியல் சார்ந்த விஷயங்களையுமே நிறைய இவர் படித்து வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக வேதியியல் ஒரு ஆசிரியராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதே சென்ட்ரல் ஹைஸ்கூலில். ஸோ அங்கேயே தொடர்ந்து இவர் பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக 1876 ஆண்டு இவர் எலிஹூ தாம்சன் அவருடைய 23 வயதிலேயே கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய சேராக இந்த சென்ட்ரல் ஹைஸ்கூலில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு 23 வயதிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இளைஞனாக இந்த ஒரு சமயம் எலிஹூ தாம்சன் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே 1876 ஆண்டு தான் அமெரிக்கன் ஃபிலசாபிக்கல் சொசைட்டியில் இவர் அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டியில் இவர் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எலிஹூ தாம்சனுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்து வந்தது. அப்போ இந்த எட்வின் ஜேம்ஸ் ஹூஸ்டன் அப்படின்ற இவருடைய ஆசிரியர், அதாவது இவர்கிட்ட இவர் அசிஸ்டண்டாக இருந்த அந்த எட்வின் ஜேம்ஸ் ஹூஸ்டன், ஸோ அவருக்கு அவரும் இவரும் சேர்ந்து 2 பேருமே இந்த எலக்ட்ரிசிட்டியில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால இந்த ஆர்க் லேம்ப் சிஸ்டம்ஸ் அவர் ஒரு கம்பெனி நிறுவி பல இடங்களில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த எட்வின் ஜேம்ஸ் ஹூஸ்டனும் இவருடைய அசிஸ்டண்டான எலிஹூ தாம்சன், ஸோ 2 பேருமே இதே மாதிரியான ஆர்க் லேம்ப் சிஸ்டம்ஸ் உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்க் லேம்புடைய ஒரு விஷயத்தை, ஒரு கிரியேஷனை கொண்டு வந்துடுறாங்க தியரிட்டிக்கலாக. ஸோ இதை கொண்டு வந்த பிறகு 1880 ஆண்டில் இவங்க 2 பேருமே இந்த சென்ட்ரல் ஹைஸ்கூலை விட்டு வெளியேறாங்க. குறிப்பாக எலிஹூ தாம்சன் இந்த 1880 ஆண்டு சென்ட்ரல் ஹைஸ்கூல்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளிவந்த பிறகு இந்த 2 பேருமே சேர்ந்து, அதாவது எட்வின் ஜேம்ஸ் ஹூஸ்டன் அதே மாதிரி இந்த எலிஹூ தாம்சன், ஸோ 2 பேருமே சேர்ந்து அமெரிக்கன் எலக்ட்ரிக்கல் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நிறுவிடுறாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் பண உதவி செஞ்சாங்க. காரணம், இவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த தியரி, அதாவது அந்த ஆர்க் லேம்ப் சிஸ்டம் உடைய தியரி. ஸோ இதுக்காக இவங்களுக்கு நிறைய பணம் வழங்கப்பட்டது. அந்த ஃபினான்ஸ் உதவியின் காரணமாக இவங்க 2 பேருமே ஒரு ஆர்க் லேம்ப் சிஸ்டம்ஸ் உருவாக்கி பேட்டன்ட்டு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்க் லேம்ப்பு சிஸ்டம்ஸை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுக்க கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய நிறுவனம் சார்பாக வந்து மேற்கொள்கிறாங்க. அப்போது கரெக்டாக சில ஆண்டுகளுக்கு பிறகு 1883ஆம் ஆண்டில், அதாவது இவருக்கு எலியூ தாம்சனுக்கு 30 வயசு இருக்கும்போது, இந்த ஒரு சமயம் தான் இந்த ஒரு நிறுவனத்தை பேர் மாற்றம் பண்ணுறாங்க தாம்சன் ஹூஸ்டன் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு எலக்ட்ரிக் கம்பெனியாக 1883ஆம் ஆண்டு இது வந்து நிறுவப்படுது. ஸோ இந்த கம்பெனி சார்பாக நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வருடத்துக்கு 21 ஆவரேஜா ஒரு 21 கண்டுபிடிப்புகளை எலியூ தாம்சன் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா ஒரு ஆட்டோமேட்டிக்லி ரெகுலேட்டர் 3 காயில் டைனமோ அதை வந்து உருவாக்குறது, அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இந்த மேக்னெட் லைட்னிங் ரெசிஸ்டர் அப்படின்ற அரஸ்டர் அப்படின்ற, அதாவது இந்த காந்த மின்னல் தடுப்பு, அதை வந்து இவர் கண்டுபிடிக்கிறது மாதிரியான பல கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து எலியூ தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக 1884ஆம் ஆண்டு May 1 அன்னைக்கு மேரி லூயிஸ் பெக் அப்படின்ற ஒரு பெண்ணை எலியூ தாம்சன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவருக்கு 31 வயது, அந்த பெண்ணுக்கு வந்து 28 வயதாருக்கு 1 மாதம் இருந்தது. அதாவது அவங்க வந்து June 1 1856ஆம் ஆண்டு பிறந்திருந்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண பிறகு இவங்களுக்கு 4 குழந்தைகள் வந்து பிறந்தது அடுத்தடுத்து. இது வந்து எலியூ தாம்சனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த தாம்சன் ஹூஸ்டன் எலக்ட்ரிக் கம்பெனி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1885 காலகட்டத்தில் இது வெற்றி அடையக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறி இருந்தது. அப்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த சாயரன் மென் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி, ஸோ அதை வந்து இந்த தாம்சன் ஹூஸ்டன் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து 1886ஆம் ஆண்டு வந்து வாங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருந்தது. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் குறிப்பாக இந்த ஆர்க் லேம்ப் இந்த சிஸ்டம்ஸ் ஃபீல்டில் அதிகமாக வந்து காம்படிஷனே கிடையாது. 3 பெரிய நிறுவனங்கள் தான் இருந்தாங்க. ஒன்று வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுடைய எடிசன் ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி, இன்னொன்று வந்து இந்த தாம்சன் ஹூஸ்டன் எலக்ட்ரிக் கம்பெனி, மூணாவதா வந்து ஜார்ஜ் வெஸ்டிங்ஹவுஸ் உடைய வெஸ்டிங்ஹவுஸ் எலக்ட்ரிக் கம்பெனி. இந்த ஜார்ஜ் வெஸ்டிங்ஹவுஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய நிறுவனம் எல்லாமே இந்த 3 நிறுவனங்கள் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனங்களாக வந்து இருந்து வந்தது. ஸோ அதில் வந்து இந்த நிறுவனத்துக்குள்ளே போட்டி போட்டு முதல் இடத்துல வரக்கூடிய அந்த முயற்சியில் எலியூ தாம்சனுடைய நிறுவனம் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் எலியூ தாம்சன் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இந்த ஆல்டர்னேட் கரண்ட் சார்ந்து வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டைரக்ட் கரண்ட் டிசி அப்படின்ற டைரக்ட் கரண்ட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இவங்க வந்து ஏசி அப்படின்ற ஆல்டர்னேட் கரண்ட், ஸோ அதில் அந்த ஆல்டர்னேட் கரண்ட் மோட்டார்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய டிவைசஸை இந்த ஒரு காலகட்டத்தில் எலியூ தாம்சன் வந்து கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த எலக்ட்ரிக் வெல்டிங் மிஷின் வந்து கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வாட் மீட்டரை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. வாட் மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த எந்த அளவுக்கு வந்து வீடுகள்லையோ இல்லைன்னா இந்த வியாபார நிறுவனங்கள்லையோ அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதோடைய அமௌண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிவைஸ், அது வந்து வாட் மீட்டர். ஸோ அதை வந்து எலியூ தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வருடத்துக்கு டபுள் ஆகுது. அதாவது 1885 வரைக்கும் இவர் வருஷத்துக்கு 21 கண்டுபிடிப்புகள் ஆவரேஜாக கண்டுபிடிச்சாங்க. இதன் பிறகு இந்த ஒரு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 42 கண்டுபிடிப்புகள் அப்படியே டபுள் ஆகிருந்தது ஆவரேஜாக. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ கண்டுபிடிப்புகளை இவர் எலியூ தாம்சன் வந்து கண்டுபிடிச்சி வந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இவர் செஞ்சனால 1889ஆம் ஆண்டு இவருக்கு வந்து லீஜியன் ஆஃப் ஆனர் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் சார்பாக வந்து வழங்கப்படுது. அதாவது லீஜியன் ஆஃப் ஆனர் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்ச் மொழியில் வந்து செவாலியே எட் அஃபீசியேட்னால லெஜெண்ட் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கௌரவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக எலியூ தாம்சனுக்கு வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்திலே இவருக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நிறைய கௌரவ பட்டங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ஏல் யூனிவர்சிட்டியிலேருந்து ஹானரரி எம்ஏ டிகிரி வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் 1890ஆம் ஆண்டு இந்த ஒரு காலகட்டங்களில் எலியூ தாம்சனுக்கு வந்து டஃப்ஸ் காலேஜிலேருந்து ஆனரரி பிஹெச்டி வந்து கௌரவ பிஹெச்டி வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் எலியூ தாம்சனுடைய கண்டுபிடிப்புகள் அதிகரிச்சிட்ருக்கு. அதே சமயம் இவங்களுடைய நிறுவனமும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் ஜான் பி மோர்கன் அப்படின்ற ஒரு ஃபினான்சியர், அவர் வந்து இந்த 2 நிறுவனத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எடிசனுடைய தாமஸ் ஆல்வா எடிசனுடைய எடிசன் எலக்ட்ரிக் கம்பெனியும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இவங்களுடைய அதாவது இந்த தாம்சன் ஹூஸ்டன் எலக்ட்ரிக் கம்பெனி, ஸோ ரெண்டையுமே வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணாங்க. இந்த முயற்சி வந்து கை கொடுத்தது கரெக்டா 1892ஆம் ஆண்டு April 15 அந்த ஒரு காலகட்டங்களில் எலியூ தாம்சனுடைய தாம்சன் ஹூஸ்டன் எலக்ட்ரிக் கம்பெனியும் அதே மாதிரி எடிசனுடைய எடிசன் எலக்ட்ரிக் கம்பெனி ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி மெர்ஜ் ஆகி ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி ஜென்ரல் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி 1892 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியாக அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இது சார்ந்து நிறைய ஆர்க் லேம்ப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உற்பத்தி செஞ்சு அதை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து, பிரான்ஸ் மாதிரியான யூரோப்பில் கூட பல இடங்களில் எலியூ தாம்சனுடைய நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் கூட எலியூ தாம்சன் வந்து பல கௌரவங்களை வந்து இவர் வந்து அடைஞ்சு வந்தாங்க. அப்போ இந்த 1892 இந்த ஒரு காலகட்டங்களில் இவருக்கு வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம், அதாவது டிஎஸ்சி அப்படின்ற டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அது வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இதே சமயம் தான் எலியூ தாம்சனுடைய கண்டுபிடிப்புகளும் வந்து இன்னுமே வந்து பல விதங்களில் வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டுபிடிப்பானது வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபீல்டில் வந்து இருந்தது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒரு சமயம் கைசன் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ், அதாவது பென்ஸ் அப்படின்றது அழைக்கப்படும், பென்ஸ் அப்படின்னு கூட. ஸோ அந்த டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஹீலியம் அண்டு ஆக்சிஜன் இதை ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தினா முடியும், அது வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை வந்து எலியூ தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான பல கண்டுபிடிப்புகளை வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் எலியூ தாம்சன் வந்து இவர் நிறுவனத்தில் வந்து டைரக்டராக வந்து இருக்கிறதுக்காக அந்த ஜெனரல் எலக்ட்ரிக்ல டைரக்டராக இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டாங்க. ஆனால் எலியூ தாம்சன் பொறுத்த வரைக்கும் அதில் அவர் சுத்தமாக விருப்பப்படலை. அதுக்கு பதிலாக இவர் வந்து அறிவியல் ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டாங்க. ஏன்னா ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் தான் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியும். டைரக்டராக இருந்தால் வெறும் நிறுவனத்தை மட்டும் வழி நடத்தணும், அதுவே வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எலியூ தாம்சன் வந்து எண்ணினாங்க. இதனாலே இவர் இதை வந்து செய்யலை. ஸோ இருந்த போதும் கூட இவர் தொடர்ந்து இந்த ரேடியாலஜியில் கூட நிறைய ஒர்க் வந்து செஞ்சாங்க. அதாவது ரேடியோ சிக்னல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ அதில் கூட இவர் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் எலியூ தாம்சன் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. பிறகு 1899 தான் இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 92 அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த 1900 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் எலியூ தாம்சன் வந்து இன்னும் சில கண்டுபிடிப்புகளில் கண்டுபிடிச்சாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் எக்ஸ்ரே டியூப் ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எக்ஸ்ரே ஃபீல்டில் அது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீரியோஸ்கோபிக் டிவைஸ், ஸோ அதோடைய முன்னோடியாகவும் இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ இதன் மூலமாக வந்து போன்ஸில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியான கருவி. ஸோ அதை வந்து இவர் எலியூ தாம்சன் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையுமே எலியூ தாம்சன் வந்து அவருடைய ஆதிக்கத்தை வந்து தொடர்ந்து செலுத்தி வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் தான், அதாவது இந்த 1900 இந்த ஒரு காலகட்டங்களில் இவருக்கு நிறைய விருதுகள் கிடைச்சது. குறிப்பாக சொல்லப்போனால் ரம்ஃபோர்ட் ப்ரைஸ் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஹியூஸ் மெடல் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விருதுகளும் பட்டங்களும் இவருக்கு வந்து தொடர்ந்து கிடைச்ச வண்ணம் இருந்தது. அப்போது இவங்க ஒரு கமிஷன் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்போ நிறைய பேர் சேர்ந்து, அதாவது இவரும் கூட எலியூ தாம்சன் கூட சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து 1906 ஜூன் 26, ஜூன் 27 அந்த ஒரு காலகட்டங்களில் இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஐஇசி அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில், ஸோ அதை வந்து நிறுவுறாங்க. நிறுவன பிறகு லார்ட் அப்படின்றவர் தான் முதல் பிரசிடெண்ட்டாக அதில் வந்து இருந்தாங்க. அப்போ அதில் வந்து ஒரு மெம்பராக இந்த ஒரு காலகட்டங்களில் எலியூ தாம்சன் வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1908 இவரே வந்து அந்த ஐஇசி அப்படின்ற இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னாலஜி கமிஷனுடைய பிரசிடெண்ட்டாக வந்து இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கையுமே எலியூ தாம்சன் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் அந்த நேரத்தில் இருந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து அது IEEE அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ IEEE அதிலிருந்து முதல் எடிசன் மெடல் வந்து வழங்கப்படுது 1909. அது வந்து எலியூ தாம்சனுக்கு தான் வழங்கப்படுது. ஸோ எலியூ தாம்சன் தான் எடிசன் மெடலை IEEEல இருந்து பெற்ற முதல் நபராக வந்து இருந்திருக்கிறாங்க. பிறகு இவருடைய ஒர்க் அந்த பிரசிடெண்ட்டாக இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்த IEC அப்படின்ற அந்த ஒரு கமிஷனில் இவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது 2 ஆண்டுகள் அடுத்து நீடித்தது. 1911 எலியூ தாம்சன் அதிலிருந்து அந்த பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் எலியூ தாம்சன் இன்னும் பல விஷயங்களில் வந்து ஈடுபட்டாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸுக்கு போய் எலிஹு தாம்சன் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ந்த, இன்ஜினியரிங் சார்ந்த பல லெக்சர்ஸ் எல்லாமே இவர் வந்து கொடுத்து வந்தாங்க. பிறகு இந்த ஒரு காலகட்டத்தில் தான் எலிஹு தாம்சனுடைய மனைவியை வந்து எலிஹு தாம்சன் வந்து இழந்துடுறாங்க. ஸோ இழந்த பிறகு இவர் வந்து கிளாரிஸா ஹோவி அப்படின்ற இன்னொரு ஒரு பெண், அவங்க வந்து இவரை விட 23 வயது சின்ன பெண், அதாவது அவங்க 1876 ஆண்டு பிறந்தவங்க. ஸோ அந்த பெண்ணை வந்து எலிஹு தாம்சன் வந்து ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமே இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் 1914 இந்த ஒரு காலகட்டங்களில் முதல் உலக போர் வந்து நடக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்கூல் வந்து நிறுவியாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முயற்சியில் எலிஹு தாம்சன் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ அந்த போர்க்காலம் முழுக்கவே அந்த ஒரு முயற்சியில் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. நிறைய ஃபினான்சியர்ஸையும் இவர் வந்து சந்தித்து வந்தாங்க. இவர் கூடவே நிறைய பேரும் அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதே சமயம் தான் MIT அப்படின்ற மாசசூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ அதில் வந்து எலிஹு தாம்சன் வந்து ஒரு ப்ரொஃபஸராக, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து ப்ரொஃபஸர் ஆக முடியும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த நேரத்தில் படிச்சிருந்தால் போதும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இதனாலே எலிஹு தாம்சனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை கூட எலிஹு தாம்சன் தொடர்ந்து வந்து செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து இவருடைய லேபரேட்டரியை, இந்த GE அப்படின்ற ஜென்ரல் எலக்ட்ரிக்குடைய முதல் லேபரேட்டரியை வந்து உருவாக்குனவர். ஸோ அதை வந்து இவர் ஒரு மாடல் ரூமாகவே வந்து கருதி வந்தாங்க. இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மாசசூசட்ஸ்ல இருக்கிற லின்ல இருக்கிற ஒரு லேபரேட்டரியில தான் தொடர்ந்து வந்து எலிஹு தாம்சன் வந்து ரிசர்ச் பண்ணி வந்திருக்கிறாங்க. பிறகு 1919 ஆண்டு இந்த ஒரு காலகட்டங்களில், அதாவது 1918 ஆண்டு முதல் உலக போர் முடிவடைஞ்சிருந்தது. அது வரைக்கும் கூட இன்ஜினியரிங் ஸ்கூல் இவங்களால் நிறுவ முடியல. அப்போ 1919 ஆண்டு மாசசூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலிருந்து அதோடைய பிரசிடென்ட்டாக இவர் வந்து நியமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் எலிஹு தாம்சனும் அவருக்கு வேலைப்பழு வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை வந்து தவிர்த்து வந்திருக்கிறாங்க. இருந்த போதும் 1920 ஆண்டிலிருந்து அடுத்த 3 ஆண்டுகள் 1923 வரைக்கும் எலிஹு தாம்சன் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டா MIT அந்த மாசசூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இருந்து வந்தாங்க. பிறகு இந்த 1923 காலகட்டத்துக்கு பிறகு நிறைய வேலைகளில் ஈடுபட்டு நிறைய விருதுகள் மறுபடியும் வந்து வெல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எல்லியட் கிரிசன் மெடல் அப்படின்ற ஒரு மெடல், ஸோ அது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜான் ஃப்ரிட்ஸ் மெடல் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஃப்ராங்க்லிங் மெடல் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பல அங்கீகாரங்களை தொடர்ந்து எலிஹு தாம்சன் வந்து பெற்று வந்தாங்க. ஸோ இது வந்து எலிஹு தாம்சனுடைய பேர் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து எலிஹு தாம்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எலிஹு தாம்சன் அப்படின்னு தான் இவருடைய பேருடைய ப்ரொனன்ஸ் இருக்கும். ஸோ இவருடைய இறுதி காலகட்டங்களில் நோக்கி வந்து எலிஹு தாம்சன் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் இவர் கிட்டத்தட்ட 700, அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் 696 இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகளை வந்து எலிஹு தாம்சன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. வெவ்வேறு துறைகளில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துறை அப்படின்னு கிடையாது, வெவ்வேறு துறைகளில் வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது எக்ஸ்ரே டியூபு, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டில் நிறைய கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் இந்த ஹீலியம் அந்த ஆக்சிஜன் கம்பைன் பண்ணுறதன் மூலமாக ஒரு ப்ரிவென்ஷனாக வந்து ஒரு விஷயத்தை இந்த கைசன் அப்படின்ற டிசீஸுக்கு ப்ரிவென்ஷனாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள் எலிஹு தாம்சன் வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாங்க. இவர் வந்து 1932 ஆண்டு ஜூன் மாதம் வந்து ஒரு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஃபிலிம் டாக்கிங் அப்படின்றதுல இவருடைய ஒரு லைஃப் சம்மந்தமாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ இந்த 1932 ஆண்டு இவர் வந்து கொடுத்துருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அதோடைய ஃபுட்டேஜ் வந்து இன்றைக்கு கூட வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் தேடினா கிடைக்கும். ஸோ எலிஹு தாம்சன் வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி அவரே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து எலிஹு தாம்சன் ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லை, அவருடைய லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது இவருடைய வாழ்க்கை. ஸோ இதனால இவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இவருடைய உடல்நிலை வந்து மோசமடைய வந்தது. அப்பவும் கூட நிறைய விருதுகள் இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்படக்கூடிய நிறைய விருதுகள் அதை வந்து பெறுறதுக்கு இவருடைய மனைவியான கிளாரிஸா ஹோவி தாம்சன் அவங்க தான் போய் நிறைய இடங்களில் போய் வந்தாங்க. அப்போ ஃபேமஸாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய எலிஹு தாம்சனுக்கான விருதை பெறுறதுக்காக இவருடைய மனைவி போகிறாங்கன்னா ஒரு பேஸ்கெட்டே கொண்டு போகணும், கேரி பண்ணிட்டு போவாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ விருதுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இவர் பாராட்டப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட எலிஹு தாம்சன் வந்து 1937 ஆண்டு மார்ச் 13 அன்னைக்கு இவருடைய 84வது பிறந்த நாளைக்கு ஒரு 16 நாள் முன்னாடி 83 வயதில் எலிஹு தாம்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் இறந்து போன இடமானது வந்து மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வாம்ஸ்காட் அப்படின்ற இடம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இவருடைய வீடு வந்து ஒரு லேண்ட்மார்க்காக 1976ஆம் ஆண்டு ஆக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளர், அதே மாதிரி பொறியாளர். ஆனால் எலியூ தாம்சன் எவ்வளவோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கிட்டத்தட்ட 700 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச ஒரு நபர். ஸோ இப்பேற்பட்ட நபரை நிறைய இடங்களில் இவரை பற்றி அந்தளவுக்கு வந்து பேசவே இல்லை, இவருடைய லைஃப் ஸ்டோரி பற்றி அந்தளவுக்கு வந்து பேசப்படவே இல்லை. அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இருந்த போதும் கூட இன்றைக்கு வரைக்குமே ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு இன்ஜினியராக, ஒரு இன்வென்டராக எலியூ தாம்சன் வந்து இருந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட எலியூ தாம்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.